ஒரு குடிகாரனைக்கு உறவிக்க மாட்டான், குடிக்காத ஒருத்தனை தான் மதிப்பான். சிகரெட் புகைக்கிறவன் இன்னொரு சிகரெட் புகைக்கிறவனை மதிக்க மாட்டான், சிகரெட் புகைக்காதவனை தான் மதிப்பான். அதனால ஒருத்தர் சிகரெட் குடிக்காத ஒருத்தர் இருந்தான்னா அவர் முன்னாடி மரியாதை நிமித்தமாக இவன் சிகரெட் பிடிக்க மாட்டான். இந்த பண்பு தெரிஞ்சவனுக்கு சொல்றேன், நம்ம நாட்டில் ஒரு பண்பு இருக்கிறது இந்த விஷயத்துல. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் இது இன்று வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் தீவிரமாகவே இது கடைபிடிக்கப்படும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காரணத்தினால நிச்சயமாகவே எதிர்கால அரசியல்வாதிகள் இதை இன்னும் தீவிரமாக அமல்படுத்துவார்கள் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் இருக்கிற ஒரு நல்ல பண்பாடு என்ன தெரியுமா, எல்லா அரசியல்வாதிகளுமே சிகரெட் பிடிக்கக்கூடியவர்கள், எக்ஸப்ஷனலா ஒரு சில பேர்களை தவிர. பெரும்பாலான அரசியல்வாதிகள், பெரும்பாலான மேடை பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறார்கள். தலைவர்கள், தொண்டர்கள் அப்படி இருக்கிற போது பொதுக்கூட்டத்தில் எந்த கட்சியினுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப தரந்தாழ்ந்த ஒரு அரசியல் கட்சி, தரந்தாழ்ந்த தலைவர்கள், அவர்களுடைய மேடைகளில் கூட பொது மேடையில் பலர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற போது மீட்டிங் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்குது, இவனுக்கு அரை மணிக்கு ஒருத்தனும் சிகரெட் பிடிச்சாகணும், அப்படி பழக்கம் இருந்தாலும் கூட மேடையில் பலர் முன்னாலே சிகரெட் பிடிப்பதில்லை என்கின்ற ஒரு விரதத்தை இந்த தேசத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் இன்று வரைக்கும் கடைபிடித்து வருகிறார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எவனுக்கு அதை தடுக்க முடியாதோ, அதை குடிக்காம இருக்க முடியாதோ, அப்படிப்பட்டவன் புகைப்பதற்காக அந்த மேடையை விட்டு இறங்கி வெளியில போய் பின்னாடி போய் யாருக்கும் தெரியாம அதை புகைத்து விட்டு மேடைக்கு திரும்ப வந்து அமருகின்ற பழக்கமானது இன்றளவில் இருக்கிறது. மீட்டிங்குகள்ல யாருமே குடிக்கிறது இல்ல. சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ், பேங்க் டைரக்டர்ஸ், பெரிய கம்பெனியினுடைய டைரக்டர்ஸ் எல்லாம் கூட கம்பெனி போர்டு மீட்டிங்ல சிகரெட் பிடித்துக் கொண்டே மீட்டிங் நடத்துவது என்கின்ற பழக்கம் இல்லை. இதெல்லாம் அவரவர்களாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நியதி. அந்த நியதியின்படி குடிகாரன் குடிகாரனை மதிக்க மாட்டான், சூதாட்டக்காரன் சூதாட்டக்காரனை மதிக்க மாட்டான், சூதாட்டக்காரர்களை சூதாடுபவர்களும் மதிக்க மாட்டார்கள், ஆகவே சூதாடாதவர்களும் மதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு. அதனால சொன்னான், இந்த ஆட்டம் நமக்கு வேண்டாம், இதில் ஒருவன் மற்றவனை வெல்வது மோசமான காரியம் அப்படின்னா, ஒருவன் மற்றவனை வெல்வது மோசமான காரியம், விளையாடி வெல்வதில் என்ன மோசம் இருக்கிறது? இந்த வார்த்தையை பாரதியினுடைய வார்த்தைகளில் பாருங்கள். சகுனி உடனே பதில் சொன்னான் இதற்கு, தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான். ஏன்டா சூதாட்டத்தை பத்தி பேசுற? சூதாட்டத்துல மட்டும்தான் வெல்வது என்பது தவறா? வாழ்க்கையிலே வெல்வது என்பது நடக்கிறது, அது கூட மோசமானதா? அப்ப வெல்வதே மோசம் என்று சொன்னால், தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான், தேர்ந்திடும் வாட்போரில் குத்து நெறி அறிந்தவன் வெல்ல பிறன் அழிவான். ஒரு சண்டைன்னு வச்சுக்க, ஒரு பெரிய பாக்ஸ், அந்த பாக்ஸிங் ஒரு பெரிய நடக்குது, காம்படிஷன் நடக்குது. அந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல எவனுக்கு சரியாக பாக்ஸ் பண்ண தெரியுமோ, அந்த பாக்ஸிங் பண்ண தெரிகிறதோ அவன் தான் வெல்லுவான், இன்னொருத்தன் தோற்று போவான். இதுல என்ன இருக்கு மோசம்? அதனால இவனை தோற்று அடிக்க விட்டான் காரணத்தினால் இவன் மோசக்காரன் என்பதாக நாம் சொல்லுவோமா? செய்ய மாட்டோம். அது மட்டுமல்ல, ஓர்ந்திடும் சாஸ்திர போர் தனியில் உணர்ந்தவன் வென்றிட, உணராதான் தோற்றிடுவான். அதுல கூட அப்படித்தானடா, ஒரு டிபேட் நடக்குது, ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றாங்க, ஒரு சாஸ்திர சம்பந்தமான விஷயம் இல்லைன்னா பொலிட்டிக்கல் டிபேட், பட்டிமன்ற பேச்சு. ஆகவே பட்டிமன்றத்தில் ஒரு அணி இன்னொரு அணியோடு கூட போட்டி போடுகிறது, ஆகவே ரெண்டு அணியில ஏதோ ஒரு அணி வெல்கிறது. அப்பொழுது இவன் அவனை மோசம் செய்து விட்டான் என்பதாக நாம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சோர்ந்து அழிவைத்திடுவான். இவை சூதென்றும் சதி என்றும் சொல்லுவதோ, இதெல்லாம் சூது சதின்னு ஏன்டா சொல்ற பைத்தியக்கார பையில? வல்லவன் வென்றிடுவான், தொழில் வன்மை இல்லாதவன் தோற்றிடுவான், நல்லவன் அல்லாதான் என நாணமில்லாறு சொல்லும் கதை வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் வெல்றவன் நல்லவன் இல்ல அப்படின்னு சொல்லுகின்ற இந்த வெக்கங்கட்டத்தனமான கதையில இங்க பேசிட்டு இருக்காத. உன்னே ஒண்ணு வச்சுக்க, வல்லமர் செய்திடவே இந்த மன்னர் முன்னே நீ அழைத்து விட்டேன், சொல்லுக வருவது உண்டேல். அப்ப கூட ஒரு சாய்ஸ் கொடுத்தான் பாருங்க, சொல்லுக வருவது உண்டேல், ஆட போறேங்கன்னா சொல்லு. இந்த கதையெல்லாம் சொல்லாத, இது தப்பு அது தப்பு, இது மோசம் இது சூது, இது தப்பரானது, இதை உலகம் கிடைக்காது மதிக்காது, இது போர் தான் செய்யணும், நமக்கு சரியில்லை அப்படிலாம் சொல்லாத. இப்ப எங்க ரெண்டுல ஒரு வார்த்தை எனக்கு பதில் சொல்லு, அது என்ன தெரியுமா? வரப்போறியா இல்லையா? கூப்பிடுறேன் உன்னா, வரமாட்டேன் சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்க, இல்ல இல்ல நான் ஆட விரும்பல அப்படின்னு ஒரு வரையில் பதில் சொல்லிட்டு போலாம்டா. நீ எதுக்கிட்ட சுத்தி வளர்ச்சி இதெல்லாம் மோசம் கிசம்லாம் பேசிட்டு இருக்க? நீ சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதானே, நோ நோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நீ அப்படி சொல்றதுக்கு பதில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, மன துணிவிலையே அதுவும் சொல்லுங்க, வருவது உண்டுனாலும் சொல்லு. அப்படி இல்லைன்னா உனக்கு துணிச்சல் இல்லைன்னா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு எனக்கு மனசுல தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போ. ஆனா ஆட தெரிந்தவன் வெல்வான், ஆட தெரியாதவன் தோற்பான். இதன் மோசடி எங்கிருந்து வந்தது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே வாழ்க்கையில எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அந்த போட்டியில் எவன் ஒருவனுக்கு திறமை இருக்கிறதோ அவன் நிச்சயமாக ஜெயிப்பான், எவன் ஒருவனுக்கு திறமை இல்லையோ அவன் தோற்பான். இதுலதான் இதுல இவ்வளவு ஆர்கியூமெண்ட் நடக்கிற போது, ஆடுறதுக்கு உனக்கு பயமா இருந்தா வர வேண்டாம், இல்லைன்னா சொல்லு,
அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சிருக்கலாம், இப்ப உண்மையிலேயே இவனுக்கு ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்க பேசாம முடிச்சிருக்கலாம். ஆனா இவன் என்ன பண்ணா, அப்படி சொல்லல, ஒத்துக்கல, சரி அப்படின்னா வர, ஆனா உன்னை எப்ப அழைச்சிட்டியோ அப்ப வர, என்னால அது ஆடாம இருக்க முடியாது. ஆனா யார் இதுல பந்தய பொருள் எல்லாம் வைக்க போறா சொல்லுன்னா, பந்தய பொருளை யாரு வைக்க போறா சொல்லு. அப்ப சொன்ன உடனே இவன் சொன்னா, பந்தய பொருள் எல்லாம் நான் வைப்பேன், நான் துரியோதனன், ஆடப்போகிறது சகுனியனுடைய மாமன், பந்தய பொருளை நான் வைப்பேன். உடனே இவன் சொன்னான், பந்தய பொருளை வேறொருவன் வைக்க ஆடுவது இன்னொருவனோ? அப்போ இன்னொரு லாஜிக்கை கொண்டு வந்தான், அது முறையானதா என்று கேட்டான். இதுல என்ன முறை, என்னது முறை, என்னது பணம் அவனுக்காக தான் நான் வைக்கிறேன், ஐ பெட் வரையும், அதுல என்ன பெரிய தப்பு என்ன இருக்கு? அதுவும் இல்லாம சொத்தெல்லாம் என்னது, அவன் என் குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இந்த மகாபாரதத்தினுடைய சூதாட்டத்தை மையமாக வைத்தே பழமொழி 400 என்கின்ற ஒரு நல்ல நீதி நூல் வெண்பா நீதி நூலில் நமக்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த சூதாட்டம் எவ்வளவு மோசமானது என்கின்ற விஷயத்தை, சூதாடி தோற்பது என்பது அண்மை காலம் வரைக்கும், இப்போ எந்த அளவுக்கு நடக்கிறதுன்னு தெரியல. இந்த அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகரமே அதுக்குன்னு வச்சுருக்கான், ஒரு நகரமே சூதாட்ட நகரம். இன்னும் நல்லவேளை பாரத நாட்டில் அப்படி சூதாட்ட நகரம் என்பதாக ஒன்றும் வரலை. ஆனால் இப்போ கூட சில இடங்கள்ல இருக்கலாம், அது வேணா இந்த கேசினோ அப்படிங்கிற இடங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்கோ, கேசினோ தியேட்டர், கேசினோ அப்படின்னாலே என்னதான், சூதாட்டுறதுக்கான ஒரு இடம், சூதாட்ட அரங்கம், அப்படி சூதாடுகின்ற மரபு இருக்கிறது. சமீபம் வரைக்கும் இந்த குதிரை ரேஸில் பணம் கட்டக்கூடிய தன்மை இருந்தது. இந்த குதிரை ரேஸில் பணம் கட்டுறவனோ, குதிரை ரேஸில் கலந்துக்கிறவனோ, இந்த சூதாடுகிறவனும் ரெண்டு ஒன்று தான். அன்றைய தினம் தர்மபுத்திரர் ஏதோ சூதாடினார், அதை பற்றி இன்றைக்கு பார்ப்பதற்காக நாம் மகாபாரதம் பார்க்கல. ஒரு கால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் ஏதாவது ஒரு விதத்தில் இருந்தது என்றால், இப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரை மேல ரேஸ்ல பணம் கட்டுறவன் எத்தனை பேர் எனக்கு தெரியாது, அது இருக்கா இல்லையா, எவ்வளவு ஊர்ல இருக்கு, எவ்வளவு ஊர்ல அழிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், இப்பெல்லாம் கிரிக்கெட்டுக்கு பெட் கட்டுறானே, அடே குஜராத் எலெக்ஷனுக்கு பெட்டிங் பண்றான்டா, குஜராத் எலெக்ஷன்ல யாரு வின் வாங்குறதுக்கு பெட்டிங், ஹிமாச்சல்ல யாரு வின் வாங்குறதுக்கு பெட்டிங். ஆகவே இந்த பெட்டிங் எல்லாம் ஃபியூ க்ரோர்ஸ் உலக அளவில் நடைபெறுகிறது, மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது. அப்படி என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சூதை அவர்களாக ஓபனாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறது. இப்ப கடைசியில் மாய சூதினிக்கே ஐயன் மனம் இறங்கி விட்டான். சரி, எல்லா பேச்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் வந்து ஆரம்பிச்சான், தாய முருட்டலானார் அங்கே சகுனி ஆர்ப்பரித்தான், நேயமுற்ற விதுரன் போலே நெறியுள்ளோர்கள் எல்லாம் வாயை மூடிவிட்டார், தங்கள் மதி மயங்கி விட்டார். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணா, கடைசியில் ஆடுறதுன்னு முடிவு பண்ணிட்டான், ஆட ஆரம்பிச்சாச்சு, சகுனி தாயம் உருட்டலானான். அப்படி உருட்டுகிற போது இவ்வளவு நேரம் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார்களே, விதுரன் உட்பட பல பெரியவர்கள் அங்கு அமர்ந்திருக்கிறார்களே, அவர்கள் யாரும் அப்செக்ட் பண்ணவே இல்லை. இவன் ஆர்கியூமெண்ட் பண்ணுகிற போது இவனுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா அவங்க யாரும் பேசல, பேசியிருக்கலாமே, யுதிஷ்டிரன் சொல்வது நியாயம்தான், ஆகவே இது வேண்டாம் என்பதாக சொல்லியிருக்கலாம், ஆனால் முன்னையிலேயே சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த இடத்துல அதை யாரும் சொல்லல. அந்த வேளை அதனில் ஐவர்கதிபன் எகுதுரைப்பான், பந்தயங்கள் சொல்வாய், சகுனி பரபரத்திடாதே, விந்தையான செல்வம் கொண்ட வேந்தரோடு நீதான் வந்து எதிர்த்து விட்டாய், எதிரே வைக்க நிதியம் உண்டோ? நான் ஒரு மிகப்பெரிய ராஜசூயாக நடத்தின ராஜாதி ராஜனடா, என் முன்னால வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பணம் காசு இருக்கா, நீ பணம் காசு வச்சிருக்கிய, அதுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு எனக்கு ஈக்குவலா வந்து விளையாடுறேன்னு உட்காந்துட்டிய, அந்த அளவுக்கு உனக்கு நிதி இருக்கான்னு கேட்டான். தர்மன் வார்த்தை கேட்டு துரியோதனன் எழுந்து சொல்வான், துரியோதனன் தான் சொன்னான், அருமையான செல்வம் என்பால் அளவில்லாதது உண்டு, இன்னும் சாதாரண நினைக்காதரா, என்கிட்ட எவ்வளவு பெரும் செல்வம் இருக்கு, ஒரு மடங்கு வைத்தால் நீ 1 ரூபான்னு அங்கே வச்சேன்னா நான் 9 ரூபா வைப்பேன்னா 9 வைப்பேன், அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய வேண்டாம். ஆகவே இந்த பெருமையெல்லாம் பட்டுக்காத, ரொம்ப நான் தான் ராஜஸ்ரீ ஆக பண்ண அதை பண்ண இதுக்கெல்லாம் சொல்லிட்டு பின் அடங்குக. இவன் தான் அப்போ தான் கேட்டான், ஒருவனாட பணையம் வேறொருவன் வைப்பது ஒன்று, அதெல்லாம் நடக்காதுன்ட்டான். பணையப்பொருளை யார் வச்சானடா ஆடுறான்னா, ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க. முதல்ல இவன் ஒரு மணிமாலையை கட்டி வச்சான், அதுக்கப்புறமா அந்த மணிமாலையை வைத்த உடனே இவன் என்ன பண்ணினான், துரியோதனன் அவன் சார்பில் நிறைய பொற்காசுகளை கொண்டு வந்து வச்சான், அந்த மணிமாலையை போல பன்மடங்கு இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய ஒன்றை வச்சான். விழி இமைக்கு முன்னே மாமன் வென்று தீர்த்து விட்டான். இவன் ஏதாவது இதை போடலான்னாக்கா அதை கரெக்டாக போட்டான். அவன் பழியில்லாத தர்மன் பின்னும் பந்தயங்கள் சொல்வான், அப்போவாவது அவனுக்கு புரிஞ்சிருக்கணும், முதலாட்டத்திலே தோத்துட்டோமே இப்பயா வித்துட்டா பண்ணிக்கலாமே, நோ இது போறோம் வேண்டாம், மேற்கொண்டு நான் விளையாட வேண்டாம் என்று. ஆனால் அவன் வைக்கல, என்னெல்லாம் வச்சான் இழந்தான் என்பதை சொல்கிறார் பாரதியார், நம்மளும் கூட அது பார்க்கலாம். தொடர்ந்து பொற்குடங்கள், தேர்கள், ஆபரணங்கள் அணிந்த அணி பணியாட்கள், யானைகள், குதிரைகள், வீரர்கள்னு பலவற்றை வைத்தான். இதுல
ஒரு நியதி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, பிராமணர்கள் அல்லாத மற்ற அத்தனை மக்களையும் அடகு வைத்தான். இது என்னுடைய சிட்டிசன்ஸ். இதைத்தான் பாரதி எடுத்துக்கொண்டான். இந்த தேசத்தினுடைய சுதேச மன்னர்கள் அத்தனை பேரும் இந்த தேசத்தை மாற்றானுக்கு அடகு வைத்தார்களே, அந்த மனம் பொறுக்க முடியாமல் தான் அன்றைய தினம் அவன் பாஞ்சாலி சபதம் எழுதினான். அவன் பாஞ்சாலி சபதம் எழுதியது ஏதோ தமிழிலே இந்த பாரதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவன் பாரதம் முழுவதையும் எழுதவில்லை. ஆனால் பாரத காப்பியத்தினுடைய கருப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த பாஞ்சாலி சபதம் இருக்கிறது, இந்த சூதாட்டம் இருக்கிறது, இதை மட்டும் அவன் எழுதினான். ஏன் எழுதினான் தெரியுமா? பாஞ்சாலி சபதத்தை எழுதி தமிழ் புலவன் என்று பட்டம் வாங்குவதற்காக அல்ல, கவிதை நூலுக்கு சிறந்த பரிசு பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக அவன் எழுதியதற்கு ஒரே ஒரு தாத்பரியம் தான் உண்டு. அது என்னவென்று சொன்னால், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அவலமான நிலைமை என்ன என்பதை ஜனங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு இந்த பாஞ்சாலி சபதத்தை விட உயர்ந்த ஒரு இடம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி. ஏன்டா எல்லாருமா சேர்ந்து இந்த நாட்டு மக்களை அடகு வச்சிருந்தீங்களா? நீங்களும் ராஜாக்கள், ஆனா இந்த நாட்டு மக்களை கேட்டீங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இதை கொடுக்கட்டுமா அதை கொடுக்கட்டுமான்னு எந்த ராஜாவாவது கேட்டானா? கேட்காம தானே எல்லா ராஜாக்களும் அடகு வச்சானுங்க. அதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த தேசத்தினுடைய ராஜாவாக மாறிவிட்டது. ஆளுகிறவர்கள் ஐரோப்பியர்கள் ஆகிவிட்டார்கள், ஆங்கிலேயர்கள் ஆகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட அவலமான நிலைமை இருந்ததுனால அவன் சொன்னான். ஒவ்வொன்றையும் அவன் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டான். இவன் என்னெல்லாம் இழந்தாங்கிறத அழகா சொல்றாருங்க. மாடு இழந்து விட்டான் தர்மன் மந்தை மந்தையாக. மனிதர்களே இழந்திருக்கான். அதுல பிராமணன் வைக்க கூடாதுன்னு ஒரு நியதி இருந்தது. அதாவது பிராமணர்களை அடிமைகளாக இன்னொருத்தருக்கு வைக்க முடியாது, இன்னொருத்தனும் அடிமைகளாக கூற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை அந்த காலத்துல இருந்தது. இந்த இடத்துல பிராமணர்கள் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அறிவில் சான்றோர்கள், ஆன்மீக பெரியோர்கள். ஆன்மீக பெரியோர்களாக, அறிவில் சான்றோர்களாக, ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வர்ணத்தவர்களுடைய பெயர் பிராமணர்கள். அதனால அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிற அத்தனை பேரையுமே அதற்குரியவர்களாக நாம் நினைக்க முடியாது. ஆனால் அதுல ஒரு விஷயம், ஏன் இப்ப நினைக்கிறோம்? இப்ப பிராமணன்னா பிறந்திடலான்னு பாக்குறோம், முதலியார்னா பிறப்பில் தானே பாக்குறோம், செட்டியார்னா பிறப்பில் தானே பாக்குறோம், ஏன் வைசியன் என்றாலும் அப்படித்தானே பாக்குறோம், எல்லாமே அப்படித்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன சொன்னா வேற வழி. ஒரு நாலு பேர் இருந்தா இந்த ஏற்பாடுகளை எப்படி வந்தது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஏற்பாடு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு சமுதாயமானது இந்த சமுதாயத்துல மக்களை எப்படி பிரிக்கிறதுன்னு முடிவு பண்ணணும்னு சொன்னோம். இந்த ஏற்கனவே நான் சொல்லிட்ட மூன்று குணங்களால் தான் இந்த வர்ணங்கள் அமைகின்றன என்று பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. இப்ப மனிதர்களை பிரிக்கணும். இந்த மனிதர்களை பிரிக்கிறதுக்கு சத்துவ குணம் எவனிடத்தில் மேலோங்கி இருக்கிறதோ, சத்துவ குணம் 90% இருக்கு, 8% ரஜோகுணம் இருக்கு, ஒரு 2% தான் தமோ குணம் இருக்கு. அப்பேற்பட்டவர்கள் எல்லாரும் பிராமணர்கள். அவனுக்கு என்னடா அளவுகோல்? இறைவனுக்கு வெகு நிறைவு அருகில் இருப்பார்கள். பிரம்மத்தை உணர்வதற்கு எவன் ஒருவன் வெகு அருகில் இருக்கின்றானோ, அப்படி பிரம்மத்தை உணர்கின்ற பக்குவத்தில் இருக்கின்றானோ, இந்த ஜென்மாவிலோ அல்லது அடுத்த ஜென்மாவிலோ அவன் பிரம்மத்தை உணர்ந்து விடுவான் என்பதாக கணக்கு போட முடியுமோ, அப்படிப்பட்டவர்கள் பிராமணர்கள். இதுக்கு இந்த சமுதாய தொழிலுக்கெல்லாம் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ சோசியல் கிளாசிபிகேஷன். ஆனா யாரை நான் பார்க்கணும்னா, நமக்கு எப்படி அளவுகோல், ஏன் இதை வச்சோம்? ஏனென்றால் வாழ்க்கையினுடைய லட்சியம் எல்லா ஜீவன்களுமே பிறப்பு இறப்பு என்ற சுழலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பரம்பொருளை அடைவது. ஆகவே பரம்பொருளை அடைவது என்பது நம்முடைய கோல், அதுதான் எல்லாருக்குமே லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி நாம் எல்லாரும் போயிட்டு இருக்கோம், வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது எவன் ஒருவனிடத்திலே அந்த பிரம்மத்தை உணர்ந்து இறைவனுக்கு வெகு அருகாமையில் போய்விட்டான் என்பதாக சமுதாயம் உணர முடிகிறதோ, இப்ப நமக்கு ரமணரை உணர முடிகிறது, மகா பெரிவாளை உணர முடிகிறது, இப்படி எத்தனையோ பேருக்கு சிவானந்தாவை உணர முடிகிறது, சூரத் ராம்சூரத் குமாரை உணர முடிகிறது, இப்படி எத்தனையோ மகான்களை நம்ம ஊர்லயும் சரி வெளியூர்லயும் சொல்லி நம்மளே உணர்றோம். என்ன உணர்றோம்? நம்மளை விட உயர்ந்தவர்கள். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அது மட்டுமல்ல, ஆண்டவனுக்கு மிக அருகில் நெருங்கி இருக்கிறார்கள். இது எப்பொழுதுமே சொசைட்டியில் எவ்வளவு இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி, ரொம்ப சிறுபான்மை, அறுதி சிறுபான்மையா தான் இருப்பார்கள் அவர்கள். அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அவர்களை கிளாசிஃபை பண்ணும் போது அந்த அவள்லாம் பிராமணர்கள் சொன்னான். அந்த ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவர்கள் சத்திரியர்கள். அதுல கொஞ்சம் சத்துவ குணம் குறையும், ரஜோ குணம் கூடும், தமோ குணம் ரொம்ப குறைவா இருக்கும். அப்புறம் தமோ குணம் சத்துவ குணம் ரஜோ குணம் ரெண்டும் மிகுந்து சத்துவ குணம் ரொம்ப குறைவாக இருப்பார்கள் வைசியர்கள். முழுக்க முழுக்க தமோ குணத்துல சத்துவம் ரொம்ப ரொம்ப குறைவு, ரஜோ குணம் கொஞ்சம் இருக்கு, ஆனா எல்லாம் பெரும்பாலும் தமசிக் டாமினேட்டட். அப்படிப்பட்டவர்கள் சூத்திரர்கள். இப்படிதான் வர்ணம் பிரிச்சுது. அவர்கள்லாம் எங்கன்னா ஆன்மீக நிலையில ரொம்ப, ஒருத்தன் பக்கத்துல இருக்கான் இறைவனுக்கு, ஒருத்தன் கொஞ்சம் தள்ளி இருக்கான், இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கான் இவனுக்கு இன்னும் பல ஜென்மாக்கள் ஆகும் வந்து சேர்றதுக்குன்னு. மனிதர்களாக பிறந்தும் கூட விலங்குகளாக வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அத்தனை பேரும் சூத்திரர்கள். அவன் பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இன்னைக்கு அதான்டா நிலைமை. பிராமண குடும்பத்துல பிறந்ததுனால உடனே அவனை வந்து உடனே பிராமண உயர்ந்தவன் சொல்லுவோமா? இல்ல,
நீ எப்படிப்பட்ட நிலமையில இருக்க? விலங்கு போன்ற வாழ்க்கை நடத்துகிறாய். எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் புகைச்சிட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் அசிங்கமான வாழ்க்கை நடந்துட்டு இருக்கான். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்ல, இவனால சமுதாயத்துக்கு பிரயோஜனமே இல்ல. அப்படிப்பட்ட பிள்ளை எங்க பிறந்தான? எந்த குடும்பத்துல பிறந்தாலும் அவன் சுதந்திரம் தான். இது சொல்றதுக்கு என்ன வெக்கம் இருக்கு? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வச்சிருந்தார்கள். இதுல இது எப்ப கிளாசிபிகேஷன் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பீங்க இங்க இந்த இடத்துல, ஒரு ஆன்மீகவாதி வரான்னா நான் சொன்னபடி பிரிப்பான். கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் தூரத்துல இருக்கிறவங்க. இதே சொசைட்டிய இந்த இடத்துல ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நீங்கள்லாம் இதை பாரு, இந்த ஜனங்களை கொஞ்சம் பிரிங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? ஹூ ஆர் ஆல் மேரீடு, ஹூ ஆர் ஆல் பேச்சுலர்ஸ், ரெண்டு குழந்தை எத்தனை பேருக்கு, மூணு குழந்தை எத்தனை பேருக்கு, ஒரு குழந்தை எத்தனை பேருக்கு, குழந்தையே இல்லாமல் கல்யாணம் ஆகியிருக்கிறவங்க எத்தனை பேர். அவன் அவனுக்கு கிளாசிஃபிகேஷன் அப்படி தான். சரி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பிரிடா அப்படின்னாக்க இதே ஜனங்கள் தான். அந்த ஜனங்கள் அவன் எப்படி பிரிப்பான்? போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எவ்வளவு பேர், கிராஜுவேட்ஸ் எவ்வளவு பேர், மெட்ரிகுலேட்ஸ் எவ்வளவு பேர், டென்த்தோட முடிச்சவன் எத்தனை பேர், எட்டாவது தாண்டாதவன் எத்தனை பேர், நாலாவது தாண்டாதவன் எத்தனை பேர், ஸ்கூலுக்கே போகாதவன் எத்தனை பேர், டிராப் அவுட்ஸ் எத்தனை பேர். அவன் அதே சொசைட்டி, அவன் அப்படி பிரிப்பான். ஏனென்றால் பார்க்கிற பார்வையில் மக்கள் அதே தான். ஆனால் பார்க்கிற பார்வையும் என்ன நோக்கத்திற்காக பார்க்கிறேன் என்பதும் தான் சமுதாயத்தை பிரிக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீக நோக்கம் ஒன்றிற்காகத்தான் சமுதாயத்தை அப்படி பிரித்தார்களே தவிர, இந்த சமுதாயத்தை சின்னாபின்னமாக்குவதற்காக அவர்கள் பிரிக்கவில்லை. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஆன்மீகத்திற்காக பிரிக்கப்பட்டது. அப்படி ஆன்மீகத்துக்காக பிரிக்கப்பட்டதோடு தொழில் எப்படி இணைந்தது? அப்படி இணையிறது எதனால தொழில் இணைய வேண்டி வந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த சத்துவ குணம் இருக்கிறவன் சத்துவ குணத்தை விருத்தி பண்ணக்கூடிய தொழிலை செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த தொழில் இருக்கு இல்லையா, அது குணத்தை மாற்றக்கூடிய இயல்புடையது. நாம என்ன தொழில் செய்கிறோமோ அதற்கு தகுந்தபடி நம்முடைய குணம் மாறும். இப்ப ஆட்டோக்காரங்களுக்குன்னு நாடு முழுக்க ஒரு குணம் இருக்கா இல்லையா? மெட்ராஸ் ஆட்டோக்காரனா அதே தான், பெங்களூர் ஆட்டோக்காரனா அதே தான், எந்த ஊர் ஆட்டோக்காரனா, ஆட்டோக்காரன் எல்லா ஜாதியிலும் தானே வந்திருக்கான். ஆனா ஆட்டோக்காரனுக்குன்னு ஒரு குவாலிபிகேஷன் வச்சிருக்கோம். கொஞ்சம் கூட போட்டு கொடுங்க சார், மீட்டருக்கு மேல 2 ரூபா போடு. இந்த மீட்டருக்கு மேல 2 ரூபா போடுன்னு கேட்கலன்னா ஆட்டோவே இல்லை. அவன் அப்ப வந்து தப்பித்தவரி ஏதோ பாவம் ஏதோ ஓட்ட தெரியாம ஓட்டின்னு இருக்கானோ என்னமோ, அந்த ஆட்டோ கேட்டகரியிலே வரல. ஆட்டோக்காரன் கேட்டகரியில வரணும்னா மீட்டருக்கு மேல 2 ரூபா போடும், மீட்டருக்கு மேல 5 ரூபா போடுன்னு கேட்டாதான் அவன் ஆட்டோக்காரன். இந்த மாதிரி சில குணாதிசயங்கள் வந்து அமையுது. அவனுக்கு கேட்கணும்னு எண்ணம் இல்ல, ஆனா அதுலயே செஞ்சிட்டு இருக்கிறதுனால அது வந்துருது. அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு குணம் வரும். இந்த சத்துவ குணத்துல இருக்கிறவன் சத்துவத்தை விருத்தி பண்ற தொழில்கள், டீச்சிங், வேத அபியாசம், வேதத்தை இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கறது, நல்ல கலைகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அந்த கலைகளை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறது, மியூசிஷியன், டான்சிங், இந்த மாதிரி எல்லாம் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கலைகள், ஆட்டங்கள், இந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது, ஜோசியம் சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் புரோகிதராக இருக்கிறது, பூஜைகள் மந்திரங்கள் பண்ணுவது, கோவிலில் பூஜை பண்றது, இதெல்லாம் இவன் பண்ணினான்னா இது சத்துவ குணத்துக்கு விரோதமாக போகாது. நீ இந்த தொழிலெல்லாம் செஞ்சுட்டுறான்னா இந்த தொழிலையும் செய்யாமல் இன்னைக்கு நான் பிராமணன் எவனும் சொல்லிக்க முடியாது. முதல்ல தெரிஞ்சுங்க, எவன்லாம் இந்த தொழில் செய்கிறானோ முதல் குவாலிஃபிகேஷன் இந்த சத்துவத்தில் இருக்கேங்கிறது ஒன்று, ரெண்டாவது அந்த சத்துவ குணத்துக்கு தகுந்தபடி இந்த வேலைகளை செய்கிறோமா என்பது ரெண்டாவது, அந்த ரெண்டும் அதோடு சம்பந்தப்பட்டது. அதனால ரஜோகுணம் மிக்கவனுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி, ரஜோகுணம் என்பது என்ன? லீடர்ஷிப் குவாலிட்டி. எவங்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கோ அவன் தான் இண்டஸ்ட்ரியை லீட் பண்ண முடியும், அவன் தான் ஒரு கம்பெனியை லீட் பண்ண முடியும், அவன் தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை லீட் பண்ண முடியும், அவன் தான் ஒரு கமிட்டியை லீட் பண்ண முடியும், அவன் தான் எதையுமே பண்ண முடியும் சமுதாயத்தில். அப்படி தலைமையாக இருக்கிறவன் ராஜா, இந்த கண்ட்ரியை லீட் பண்றவன் அவன், அதுக்கு கீழே எல்லாம். இப்ப ராஜாக்களுக்கு பேர் சத்திரியர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ராஜாவே கிடையாது, டெமோக்ரஸில ஏது ராஜா? அப்ப இந்த சத்திரியன் யாரு? அப்ப சத்திரிய தன்மைங்கிறது சும்மா ஒரு காலத்தில் இருந்தது, இனிமே சத்திரியர்கள் கிடையாது, இப்பவும் இருக்கு. எனிபடி ஹூ லீட்ஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட நபர்களை லீட் பண்றவன் எவன் எந்த இடத்துல லீட் பண்ணாலும் அவன் சத்திரியன் தான், மறந்துடாதீங்க. ஒரு 10 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி நடத்தினான், அவன் ஒரு லீடர் தான். லீடர் இல்லைன்னா ஒன்னும் நடக்காது பெரிய விஷயங்கள்லாம். இதுக்கு அடுத்தபடி இருக்கிறவன் அந்த குணத்துக்கு தகுந்தபடி வேலை செய்யணும். வைஷ்யன், பெருஞ்செல்வத்தை சேர்க்கணும், பணத்துல நாட்டம் இருக்கணும், முழுக்க முழுக்க தம்ம குணத்துல இருக்கிறவன் கிம் கரோதி இது கிங் கரகான்னு அவன் என்ன செய்யட்டும் என்ன செய்யட்டும் கேட்டு எந்த இனிஷியேட்டிவ் இல்லாம தான் வேலை செய்ய முடியும். அப்படி செய்யறவன் அப்படித்தான் செஞ்சுட்டு இருப்பான். அதனால அப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் இல்லாமலே போயிட மாட்டார்கள், நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆகவே இந்த 4 பேரும் அந்தந்த வேலைகளை செய்தால் அவர்கள் முன்னேறலாம். மாறி செஞ்சீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க. அப்படி செய்யற காலத்துல 10 பேர் இருக்கிற வரைக்கும் கிளாசிஃபை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் மார்க் போட்டு நான் பண்ண முடியும், ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் வச்செல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு பெரிய ஜாபுக்கு இப்பெல்லாம் என்ன தெரியுமா குவாலிஃபிகேஷன் சொல்றான்? ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் சொல்றான். இந்த இடத்துல எதுக்காக இந்த பிராமணை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையை நான் சொல்ல போறதுல தனியா உங்களுக்கு, பகவத்கீதையில சாத்துர்வரணிய மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகான்ங்கிற வார்த்தை வருது. சோ குணகர்ம விபாகசகான பகவானே சாதுர்வரணியத்தை உண்டாக்கினானாங்கிற கேள்வி வருது.
அப்ப சாதுர்வர்ணியம்னா என்னங்கிறது வருது, அப்ப குணகர்மம்னா என்னன்னு அர்த்தம், விவாக சகானா என்னன்னு அர்த்தம் தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் போகிற போக்குல இந்த இடத்துல இந்த வார்த்தை வந்திருக்கிறதுனால பிராமணர்களை எக்ஸம் பண்ணினான்னு சொல்றான். சூதாட்டத்துல பணையம் வைக்கிற போது பிராமணர்கள் அல்லாதவர்களை பணையம் வைத்தான், ஆனால் பிராமணர்களை பணையம் வைக்கவில்லை, என்னுடைய நாட்டினுடைய பிராமணர்கள் நீங்களாக மற்ற மக்களை வைக்கிறேன்கிறான். அப்ப என்னடா விசேஷம் அவனுக்கு அப்படிங்கிற குவாலிட்டி பாக்குறதுக்காக தான் இந்த பிரிவிலேஜ் இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தனையும் பர்சனலா டெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனியில ஒரு போஸ்டுக்கு ஆள் எடுக்கிறதுங்கிறது எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 பேர் தான் வரப்போறோம், 5 பேர் தான் வரப்போறோம், தேவையே 2 பேர் தான், ஒருத்தன் தான் பண்ணலாம். அதை இப்பவும் கூட அப்படிதான் நடக்குது. ஆனா சப்போஸ் நீங்க வந்து ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் எடுக்கிறீங்க, அதே மாதிரி அப்ளிகேஷன் போடுறவனும் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, இந்த குவாலிபிகேஷனுக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ எனிபடி ஹூ இஸ் பொசஸிங் ஏ சர்டிபிகேட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு வச்சுட்டு இருக்கானோ அவன்லாம் இன்டர்வியூக்கு வரலாம், அவன்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிருக்கிறவன்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எக்ஸ்பர்ட்னு அர்த்தமா, அல்லது அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவன் அர்த்தமா, அல்லது அவ்வளவு அறிவாளின்னு அர்த்தமா? இல்லை, அவன் நீ பரீட்சையோட மறந்துட்டான், பரீட்சை எழுதிருந்தீங்க தான் அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தே தவிர மறுநாளே அதை மறந்துட்டான். ஆனாலும் கூட அவனுக்கு என்ன, நாம் போய் ஒவ்வொருத்தனையும் டெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால ஐ ஜஸ்ட் ஜென்ரலி சே, இப்போ எம்எஸ்சி பிடி, எனிபடி ஹூ இஸ் எம்எஸ்சி பிஎட் தே கேன் அப்ளை ஃபார் ஏ டீச்சர் போஸ்ட் அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்கா, எம்எஸ்சி பிஎட் ஒவ்வொருத்தரும் படிச்சிருந்தா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிருந்தா நான் கூப்பிடுறேன். தெரியாமல் எம்எஸ்சி பிஎடாக கூட இருக்கலாம், அவனுக்கு ஈவன் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸே தெரியாமல் இருக்கும், ஆனாலும் கூட அவன் எம்எஸ்சி பிஎட் பட்டம் வாங்கியிருக்கான், அவனை தான் கூப்பிடும். வேற வழியில் ஐ ரெகனைஸ் ஹிம் ஆஸ் அன் எம்எஸ்சி பிஎட் பிகாஸ் ஹி ஹஸ் காட் தி சர்டிஃபிகேட். எப்படி இதிலெல்லாம் இப்படி பண்றோமோ அப்படித்தான் இந்த பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தில் ஏன் பிறப்பு வந்தது, பிறப்பு ஏன் வந்தது என்று சொன்னாக்க, இந்த குணங்கள் எல்லாமே இன்ஹெரிட் ஆகுது. இந்த குணங்கள் இன்ஹெரிட் ஆகுதுங்கிறத நாம மறக்க முடியாது. அப்பாவனுடைய ஜீன்ஸ், அம்மாவனுடைய ஜீன்ஸ், தாத்தாவோட ஜீன்ஸ், முன்னோர்களுடைய ஜீன்ஸ். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் கருப்பா இருப்பாங்க, ஈவன் தாத்தா கூட கருப்பா தான் இருப்பாரு, ஆனா அந்த குடும்பத்துல பிறக்கிற புள்ள ஒண்ணு சிவப்பா இருக்கும். இப்ப உண்மையிலேயே இதை வச்சு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டு வேண்டியது, புருஷனை பஞ்சாதி சந்தேகப்பட வேண்டியதான், பஞ்சாதி புருஷன் சந்தேகப்பட வேண்டியதான், என்ன இப்படி பிறந்துருச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கருப்பு எப்படி வந்துச்சு, வெளுப்பு எங்க போனா என்ன பண்ணான்னு கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஆனா ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, 7 ஜெனரேஷன்ஸுக்கு முன்னாடி சப்போஸ் யாராவது ஒருத்தர் சிவப்பா இருந்திருந்தா கூட தட் கேன் பி இன்ஹெரிட்டட் ஆஃப்டர் 7 ஜெனரேஷன்ஸ், 7 தலைமுறை வரைக்கும் அதுக்கு எஃபெக்ட் இருக்கு அந்த ஜீன்ஸுக்கு. இந்த ஜீன்ஸினுடைய எஃபெக்ட் அவ்வளவு இருக்கிற போது நாம என்ன முடிவு பண்ண, சத்துவ குணத்துல பிறந்த குழந்தையெல்லாம் சத்துவமா தான் இருக்கும். அதனால சத்துவ குணம் உள்ள ஒரு பெண், சத்துவ குணம் உள்ள ஒரு ஆண் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு பிறந்தா அது பிராமணனுக்கும் பிராமணத்துக்கும் பிறக்கிறது பிராமணன் தான் இருக்கும், சத்திரியனுக்கும் சத்திரிய பெண்ணுக்கும் பிறக்கிறது சத்திரியனா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த முடிவு 100% எப்பவுமே வேலிடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த சிஸ்டத்தை உண்டாக்கினதும் தவறுன்னு சொல்ல முடியாது, வேற வழி இல்லாம இந்த சிஸ்டம் உருவாச்சு. ஆனா இந்த சிஸ்டம் 100% எப்பவுமே வேலிட்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஏனென்றால் எம்எஸ்சி பிஎட் படிச்சவங்க எல்லாருமே எப்படி எம்எஸ்சிக்கு உள்ள குவாலிபிகேஷன் உள்ளவனோ அறிவுள்ளவனோ இல்லையோ அதை போல இதுவும் இல்லாம இருக்கும். சத்துவ குணத்துக்கு பிறந்தது ரஜோ குணமா இருக்கலாம், ஏதாவது முரடனா இருக்கலாம், இல்லைன்னா தமோ குணம் உள்ளவனா இருக்கலாம், தப்பி தவறி அப்படி பிறக்கிறது உண்டு. ஆனால் பெரும்பாலும் நம்ம இதை நம்பலாம், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்திருக்கு. அதனால நம்ம ஒண்ணு இதை தவறா புரிஞ்சு, நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு நாம எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எவங்கிட்ட சத்துவகுணம் மேலோங்கி ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் பிராமணர்கள். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும், ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கணும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிற போது சுயநலம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 3-4 வரையறையை வச்சுக்கிட்டு நீங்கள் இவெல்லாம் பிராமணன். அதுக்கு நல்ல பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நிறைய பிசினஸ் பண்ணுறான், நிறைய பணம் சம்பாதிக்கிறான், அந்த தான் டேஸ்டி, கால்குலேட்டிங் மைண்ட் இருக்கு, எதையுமே கால்குலேட் பண்ணி தான் பண்ணுறான் அப்படின்னா அவன் வைஷ்யனா தான் இருக்கணும், அவனுக்கு வைஷ்ய விருத்தி இருக்குங்கிறது புரியுது. ஒரு சத்திரியன் இதை காப்பாற்றணும், அதை காப்பாற்றணும், கோவிலை காப்பாற்றுவேன், ஊரை காப்பாற்றுவேன், இதை காப்பாற்றுவேன், அதை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத்துன்னு எதிலேயே போய் சேர்றான், அவனும் சத்திரியன். ஏனென்று சொன்னால் அவனுக்கு இந்த தர்மத்தை காப்பாற்றணுங்கிற உணர்வு மற்றவர்களை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்துக்கு போயிருக்காங்க. ஆகவே என் கோவிலை காப்பாற்றணும், என் தேசத்தை காப்பாற்றணும், என் மக்களை காப்பாற்ற வேண்டும், பசுவை காப்பாற்ற வேண்டும் எவன் ஒரு துடி துடிக்கிறானோ அவனுக்கு அந்த சத்திரிய விருத்தி அவன் உடம்புலயே இருக்குங்கிறது அர்த்தம், அவன் மனசுல இருக்குன்னு அர்த்தம். அதனால அவனெல்லாம் சத்திரியனா தான் பார்க்கணும். எதுக்கும் மண்ணுக்கும் ஒண்ணுக்கும் அசையாம மக்கு மாதிரி இருந்துகிட்டு ஒண்ணுக்கு லாயக்கு இல்லாம ஒன்னு ஊருக்கு ஒரு பாரமா இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சூத்திரம், வேற ஒண்ணும் இல்லை, இதுதான் கணக்கு இன்றைய தினம். அதனால அன்றைய தினம் அப்படி சொன்னா வச்சான் முடிஞ்சுது. பீடியடந்த சகுனி அங்கு பின்னும் சொல்லுகின்றான், நாடு இழக்கவில்லை தர்மா, ஆட்களை வச்சாச்சு, மாடு மாடுகளை வச்சாச்சு, ஆடுகளை வச்சாச்சு, செல்வத்தை இழந்தாச்சு, எல்லா செல்வத்தையும் இழந்தாச்சு, ஆனால் இவன் என்ன சொன்னான் தெரியுமா, நாடு இழக்கவில்லை தர்மா, த என்டையர் ஸ்டேட், அதை என்ன வைக்கல, நீ அரசாங்கத்தை வைக்கலையே, அதை வச்சு ஆடு, நாட்டை வைத்துடு என்றான். இவன் இந்த நிலையில தான்
விதுரன் பேச தொடங்குகிறான். அதாவது நாட வேடான்னு சொல்ற வரைக்கும் ஒரு பய வாய திறக்கலங்கிறது நல்லா புரியுது பாருங்க. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, இந்த சொத்து பத்துகள் எல்லாம் வைக்கிற போது இது வைக்கிறது முறை என்பதாக சத்திரியர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று தெரிகிறது. என் கையில இருக்கிற வாட்சை கட்டி வைக்கிறது, என் கழுத்துல போட்டு இருக்கிற செயினை கட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து அலவுடுன்னு அர்த்தம். அப்படின்னா இவன் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாலும் அலவுடு, ஆனா எப்ப செக் பண்ணி இருக்கணும்னா அதுக்கு மேல போன போதே இவனை செக் பண்ணி இருக்கணும். ஆனா அப்படி செக் பண்ணாம நாட்டை வைத்திடு என்றான். இவனும் ஒப்புக்கொள்ளுகிற நேரத்துல தான் விதுரன் எழுந்து என்ன சொன்னான், திருதராஷ்டிரா அண்ணாவை கூப்பிட்டான். இறக்க போகிற நிலையில் உள்ளவனுக்கு அவன் உயிரை காப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய மருந்து கசக்கும், அதை விரும்ப மாட்டான் அவன். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட கசப்பான சில வார்த்தைகளை நான் பேசியே தீர வேண்டும், பேசுகிறேன் அப்படின்னா. அழிவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாய் நீ, ஆகவே உனக்கு என்னுடைய சொற்கள் எல்லாமே கசக்கத்தான் செய்யும், நீ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனாலும் கூட நான் சில வார்த்தைகளை சொல்லியே தீர வேண்டும். இந்த இடத்துல பாரதி, குலமெல்லாம் அழிவெய்தற்கென்றோ குத்திர துரியோதனன் தன்னை நலமிலா விதி நம்மிடையே வைத்தான். ஞாலம் இதில் அவன் பிறந்த அன்றே அலறி ஒரு நரி போல குறைத்திட்டான். அவனுடைய சவுண்டு அடர சவுண்டே அன்னைக்கு நரி போல ஊழையிடுவது போல இருந்தது. அகுது உணர்ந்த நிமித்திகர் வெய்ய கலகம் தோன்றும் இப்பாலகனாலே காணுவீர் என சொல்லிடக் கேட்டோம். அன்றைக்கே என்ன சொன்னார்கள் அவர்கள், இந்த பாலகனால எதிர்காலத்துல இந்த ராஜ்யத்திற்கு அழிவு வரப்போகிறது, கலகம் வரப்போகிறது, சத்திரியர்கள் வீழ்வார்கள் மறைவார்கள் அப்படின்னு சொன்னார்கள். அப்ப நான் உனக்கு என்ன அட்வைஸ் பண்ண, இந்த குழந்தை தூக்கி எறிஞ்சிரு, இந்த குழந்தையை கொன்னுடு, இந்த குழந்தை நமக்கு வேண்டாம், இந்த குழந்தையினால குடும்பமே அழிய போகிறது, அதனால நீ விட்டுருன்னு சொன்ன. நம்முடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக இந்த குழந்தையாக இருந்த போதே கொன்றுவிடலாம் என்று சொன்னேன். தேஜே தேக்கம் குலசியார்த்தே கிராமசியார்த்தே குலம் தேஜேத் கிராமம் ஜனபத சார்த்தே ஆத்மார்த்தே பிரதிவீம் தேஜேத். அன்னைக்கே நான் உனக்கு ஒரு கோட் பண்ண, என்ன கோட் பண்ண, ஒரு குடும்பத்துக்காக ஒரு தனி மனிதனை கொல்லலாம், ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தை கொல்லலாம், ஒரு குடும்பத்தை அழிக்கலாம், ஒரு நாட்டுக்காக ஒரு ஊரையே அழிக்கலாம், உலகத்துல ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையுமே விட்டு விடலாம். கடைசியில் பகவான்கிட்ட போறதுங்கிறவனுக்கு எல்லாத்தையும் விட்டுணும், அவன் எதையுமே வச்சுக்க கூடாது. ஆகவே இந்த தியாகம் பண்ணணும், தியாகம் பண்ணணுங்கிறது அந்த தேஜே தான் ஃபைனல். ஆனா இங்க இருக்கிற போது பிராக்டிக்கலா வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது யார் யார் எதை எதுக்காக யாரை தியாகம் பண்ணணுங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கிற நீதியெல்லாம் சொன்ன கேட்கல. வீட்டுள்ளே நரியை விட பாம்பை வேண்டி பிள்ளையனை வளர்த்துட்டோம். ஒரு பாம்பை போய் வளர்த்துருக்கோம். நாட்டுள்ளே புகழ் ஓங்கிடு மாறி நரியை விற்று புலிகளை கொள்வாய். இது நரிப்பய மாதிரி இருக்கான், இவனை விற்றுடு இது வேண்டாம். மோட்டு கூகையை காகையை விற்று காக்கையை வெற்று மொயம்பு சான்ற மயில்களை கொள்வாய். நல்ல பிள்ளைங்களாம் அங்க இருக்கான்ட பாண்டவன், அதுகெல்லாம் மயில்கள் போல இருக்கு. அந்த பிள்ளைங்களை எடுத்துக்கடா, இவனடா பைத்தியக்காரப்பை, இந்த பிள்ளைங்க விட்டு தொலடா. கேட்டிலே களியோடு செல்வாயோ கேட்கும் காது இழந்து விட்டாயோ. ஏண்டா நான் சொல்றதெல்லாம் உன் காதுல விழவே இல்லையா? ஏன்னா தம்பிங்கிற உரிமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, திருதராஷ்டிரனுக்கு விதுரனிடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அந்த சாஃப்ட் கார்னர் என்னன்னா அந்த குடும்பத்திலேயே புத்திசாலி அந்த பையன்தான். இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல ரெண்டு விஷயம் தெரியப்படுகிறது. சத்திரிய குடும்பத்தில் பிறந்தவன் உயர்ந்தவனாக இருப்பான், அல்லது வேறொருத்தி வேலைக்காரிக்கு பிறந்தவன் மட்டவனாக இருப்பாங்கிற அவசியம் கிடையாது என்பதற்கு வியாசரும் வேலைக்காரியும் கூடி பிறந்தவன் விதுரன். வியாசரம் ஒரு சத்திரிய பெண்மணியும் கூடி பிறந்தவன் திருதராஷ்டிரன் பாண்டு. திருதராஷ்டிரன் பாண்டுவை விட இவன் உயர்ந்தவனாக இருந்தான், அறிவில சிறந்தவனாக இருந்தான், ஆற்றலில் வல்லவனாக இருந்தான், குறிப்பா ஒரு நீதிமானாக இருந்தான். இதுக்கு காரணம் வியாசருடைய பிளட், வியாசருடைய ஜீன்ஸ். அது இன்னொரு வேலைக்காரியோட ஜீன்ஸோடு சேர்கிற போது எந்த விதத்திலும் குறைந்து போய்விடவில்லை. ஆனால் சமுதாயத்தில் அவனுக்கு அந்த சத்திரியன் என்கின்ற அங்கீகாரம் கிடைக்காதனால அவனுக்கு ராஜா என்கின்ற அந்தஸ்து கொடுக்கப்படவில்லையே தவிர அவன் ஒரு ராஜாவை விட உயர்ந்தவனாக இருந்தான். அதனால ராஜாக்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியது நன்மை இருந்தது. அதனால தான் இன்றைக்கும் கூட நம் நாட்டில் அவன் கொடுத்த நீதி சாஸ்திரமானது விதுர நீதி என்கின்ற பெயரில் இருந்து கொண்டிருக்கிறது. சூதில் பிள்ளை கெளித்திடல் கொண்டு சொர்க்க போகும் பெறுபவன் போல பேதை நீயும் முகமலர் எய்தி பெட்பு மிக்குற வீற்றிருக்கின்றாய். ஏண்டா உன் முகத்துல கண் பார்வையோ இல்ல, ஆனா உன் முகத்துல என்ன சந்தோஷம் பார்க்கிறேன். இந்த சந்தோஷம் எதனாலடா? உன் புள்ள ஜெயிச்சுட்டே இருக்கானேங்கிறதுனாலயா? எல்லா சொத்தையும் பறி கொடுத்துட்டே இருக்கானே யுதிஷ்டிர, ஆஹா போட்டோம் போட்டோம் அப்படின்னு. உண்மையிலேயே இது ரொம்ப கேவலமான நிலைமைக்கு எப்ப போறாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அப்படி எல்லாம் சொன்னான். இந்த சூதாட்டத்துல கிடைக்கிற வெற்றி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு வந்து மலைச்சரிவில் ஒரு பெரிய மரம் இருக்கு, அது ரொம்ப ஒரு ஸ்லோப்பில் இருக்கு ஃபாரஸ்டில். அந்த ஸ்லோப்பாக சரிவான பாதையில் போய் அந்த மரத்தில் இருக்கிற அந்த தேன்கூடு ஒன்று இருக்கு. அந்த தேன்கூட்டில் இருக்கிற தேனை எடுக்கணும்னு ஒருத்தன் முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனுக்கு என்ன பார்க்கலைன்னாக்க, கீழே அதில் பாதாளம், ஆனால் அந்த சரிவில் நின்னா தான் எடுக்க முடியும். அப்படி தேன்கூட்டை எடுப்பது என்று எவன் முடிவு செய்கிறானோ அவன் இந்த சரிவை நோக்க மாட்டான், தான் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள மாட்டான். அதெல்லாம் அவன் கண்ணை மூடிவிடும், அந்த தேன்கூடு மட்டுமே கண்ணில் படும். அப்படி நீ அதில் பாதாளத்தில் விழப்போற,
அப்படி அதல பாதாளத்துல விழுவதற்கான ஒரு நின்று இதுல என்ன சொன்னா அதனால நீ வந்து இதெல்லாம் வேண்டாம். இன்னொன்னு, போஜ வம்சத்துல அசமஞ்சசன் ஒரு ராஜகுமாரன் பிறந்தான். அவனால குடும்பத்துக்கு ஆபத்து என்று தெரிந்த உடனே பெற்றோர்கள் அவனை கைவிட்டார்கள். அதுபோல வேணனை மக்களை கொன்றார்கள். இதெல்லாம் உதாரணங்கள் கொடுக்கலாம், எங்கெங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. நெறி இழந்த பின் வாழ்வதில் இன்பம் நேரும் என்று நினைத்ததல் வேண்டா. நெறி இழந்ததற்கு பின்னால் அதனால் வரக்கூடிய பணங்காசினால உனக்கு இன்பம் கிடைக்கும் மட்டும் நினைக்காத. பொறி இழந்த சகுனியின் சூதால் புண்ணியர் தம்மை மாற்றலராக்கி சிறியர் பாதகர் என்று உலகெல்லாம் சி என்று ஏச உகந்து அரசாடும் வறிய வாழ்வை விரும்பிடலாமோ? இதை நிறுத்து அப்படின்னா. டேய் ஆர்டர் பண்ணா, இவன் மகாராஜா ஆர்டர் பண்ணானா உடனே நிற்க போகுது கேம். ஆஃப்டர் ஆல் அவன் அனௌன்ஸ் பண்ணி அவன் வெல்கம் பண்ணதுனால தான் இந்த ஆட்டமே நடந்துட்டு இருக்கு. He has got absolute authority. எதுக்கு அப்சல்யூட் அத்தாரிட்டி? அவனுக்கு துரியோதனனை தண்டிப்பதற்கான அத்தாரிட்டி இருக்கு. ரெண்டு உறவு துரியோதனனோட. மகாராஜா என்கின்ற முறையில் துரியோதனன் ஒரு குடிமகன். ஆகவே குடிமகன் தவறு செய்கிற போது குடிமகனை தண்டிக்க வேண்டியது ராஜாவனுடைய கடமை. ஆகவே ராஜா ஒரு குடிமகன் என்கின்ற உறவு இருக்கிறது துரியோதனனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் இடையில. இன்னொரு உறவு பாசத்தினால இவனுக்கு பிறந்தவன் என்கின்ற காரணத்தினால, இவனுடைய மனைவியினுடைய வயிற்றில் பிறந்தவன் என்கின்ற காரணத்தினால பிள்ளை தந்தை என்கின்ற உறவு இருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? பிள்ளை தந்தை என்ற உறவு முக்கியமா, இல்லை ராஜா குடிமகன் என்ற உறவு முக்கியமா என்று வருகிற பொழுது, அந்த மகன் தவறு செய்யக்கூடியவனாக இருந்தால் தவறு செய்யக்கூடிய மற்ற குடிமகனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாயோ அந்த தண்டனையை ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கும் கொடுக்கணும். ராஜாவா இருந்துட்டான், ஏன்னா ராஜாங்கிறது உயர்ந்த நிலைமை, அதுல பாரபட்சம் காட்ட முடியாது அந்த நிலைமையில இருக்கிறவன். ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா. இந்த இடத்துல திருதராஷ்டன் பதிலே பேசல, அவன் வாய் மூடின்னு இருந்துட்டான். ஆனா இந்த நேரத்துல துரியோதனன் வந்து எழுந்து பேச ஆரம்பிச்சான். விதுரரே, உமக்கு யாரிடத்தில் அன்பு இருக்கிறது என்று இங்க எல்லோருக்கும் தெரியும். நீ யாருகிட்ட உண்மையிலேயே அஃபெக்ஷனேட்டா இருக்க? சோறு தாண்டா எங்க வீட்டுல திங்குற? நீ சோறு இங்க திங்குற, பதவி இங்க வச்சிட்டு இருக்க, ஆனா உன்னுடைய பாசமும் பரிவும் யாரிடத்தில் இருக்கிறது தெரியுமா? அந்த தொலை தூரத்தில் இந்திரபிரஸ்தத்தில் இருக்கிறானே பாண்டவர்கள், அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. பாம்பை மடியில் வைத்து கட்டி கொண்டிருப்பது போல உண்மை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே இந்த நாட்டில் ஒரு ஜனத்தொகையை நாம பாம்பு போல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்ல மாட்டேன் வாய் திறந்து, நீங்க யாருங்கிறது நீங்க புரிஞ்சீங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்களை நம்ம இந்த தேசத்துல பாம்பு போல வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம். அவங்க என்னைக்கு வேணாலும் நமக்கு ஆபத்தை உண்டாக்கலாம்ங்கிறது தெரியாமலேயே பாம்பை மடியில் கட்டி வச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு இருக்கோம். அவன் சொல்றான், இவனை பாம்பை மடியில் கட்டி வச்சுட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். எங்களது பகைவர்களோடு நட்பை விரும்புகிற நீர் அவர்களிடமே போக வேண்டியதானே, ஏன்டா இங்க நின்று இருக்க? பேசாம டெக்ளேர் பண்ணிட்டு திருதராஷ்டிரனை விட்டுட்டு என்னை விட்டுட்டு நான் பாண்டவர்கள் பக்கம் போறேன், இந்திரபிரஸ்தத்துக்கு போறேன், அங்க போய் மினிஸ்டரா இருக்க வேண்டியதான், அங்க போய் சித்தப்பன் உறவு கொண்டாடிட்டு அங்க இருக்க வேண்டியதான், இங்க ஏண்டா இருக்க? இன்னொன்னு, இவன் அழகா ஒரு வார்த்தை சொன்னான். அந்த வார்த்தை தான் கடைசி வரைக்கும் சொல்ல போறான். அந்த கடைசி வரைக்கும் சொல்ல போற வார்த்தையில எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால இப்ப சொல்லிடுறேன். இந்த கிருஷ்ணன் தூது போகிற போது இவனுக்கு அட்வைஸ் பண்றான், எப்படியாவது பிரிச்சு கொடுறா தேசத்தைன்னு. அப்ப ஒரு வார்த்தை சொன்னான், டேய் கிருஷ்ணா நீ ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிய, இப்படி பேசுறதுனால எனக்கெல்லாம் இந்த விஷயமே தெரியாது, ஏதோ உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ இவ்வளவு நேரம் எனக்கு தர்மோபதேசம் பண்ற பத்தியா? ஜானாதி தர்மம் நச்சமே பிரவிருத்திகி, எனக்கு தர்மம் எதுன்னு தெரியும்டா. இந்த தர்மத்தை பற்றி லெக்சர் பண்ண சொன்னா கிருஷ்ணா உன்னை விட ஒரு மணி நேரம் கூடுதலான லெக்சர் பண்ணுவேன், அழகான உதாரணங்கள்லாம் கொடுப்பேன். இந்த தர்மத்தை பற்றி பேசுவதற்கு நான் உயர்ந்தவனாகத்தான் இருக்கிறேன், எந்த விதமான கவலை இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, எனக்கு தர்மம் எது என்று தெரியும், ஆனால் அந்த தர்மத்தை நான் கடைபிடிக்க முடியாது, அதான் என்னுடைய சுபாவம். ஜானாமி அதர்மம் நச்சமே நிவிருத்திகி, எனக்கு அதர்மம் எதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு அதர்மம் எதுன்னு தெரியும், எனக்கு எது நல்லது கிடையாது, எது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடை, எது எனக்கு நல்லது பண்ணாதுங்கிறது நல்லா தெரியும். ஆனால் எது எனக்கு நல்லது பண்ணாதோ அதை பண்ணாமல் இருக்க முடியாதுடா. நீ புரிஞ்சுக்கடா, என்ன நீ புரிஞ்சுக்காம ஏன்னா மணிக்கணக்கில் பேஜின் உட்காந்துருக்கீங்க? இந்த தர்மமெல்லாம் எனக்கு தெரியாதா? எனக்கு எடுத்து சொல்றதுக்கு நீ வரணுமா? எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும், பட் ஐ ஹவ் டிசைடட். ஏன்னா என் நேச்சர் அப்படி, ஜானாமி தர்மம் நச்சமே பிரவிருத்திகி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவிருத்திகி, எனக்கு அதர்மம் எது தர்மம் எதுங்கிறதுல குழப்பமே கிடையாது, நான் செய்யறதெல்லாம் அதர்மம்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் கூட நான் இப்படிதான் இருப்பேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் இதான் பண்றானுங்க. எனக்கு இது ராமசேதுன்னு தெரியாம நினைச்சிட்டு இருக்கேன், அதனாலதான் சேது சமுத்திர திட்டம்னு எனக்கு பேர் வச்சிருக்கேன்னா. இந்த சேது சமுத்திர திட்டம்னு நான் ஏன் பேர் வச்சிருக்கேன்? இது ராமசேது இங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜானாமி அதர்மம் நச்சமே நிவிருத்திகி. ஆனா என்னுடைய போக்கு என்னன்னு கேட்டா, எதெல்லாம் எனக்கு ராமசேதுன்னு தெரியுமோ அதை எப்ப பார்த்தாலும் இழிச்சு பழிச்சு பேசுறது இடிக்கிறது அது வேண்டாங்கிறது இப்படி சொல்றதே என் குணம், எனக்கு நேச்சரே அதுதான்டா.
ஆகவே நீங்க எவ்வளவு பேர் சொன்னாலும் சரி, எத்தனை பேர் கோடிக்கணக்கான பேர் சொன்னாலும் சரி, இந்த தேசத்தினுடைய உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வுகளை மதிக்கிற புத்தி எனக்கு இல்லையே, நான் என்ன பண்ணி தொலைப்பேன்? என்ன பகவான் அப்படி படைச்சுட்டானே, நான் என்ன பண்ணி தொலைப்பேன்? இப்பவே பகவான் படைச்சுட்டானேன்னு பகவான் பேரையா சொல்லி தொலைக்கிறான். இதுல பகவான் பேரை ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஈரோட்ல பேசுகிற போது குருகுலத்தில் பயின்றோம், ஈரோட்டு குருகுலத்தில் பயின்றோங்கிறான். எனக்கு ஆச்சரியம், பகுத்தறிவு பாசறேன்னு பேசிட்டு இருந்தவன் இப்ப ஈரோட்டு குருகுலத்தில் படித்தேங்கிறான். அப்ப குருகுலம் யாரு வார்த்தடா? உங்க அப்பா வீட்டு வார்த்தையா? எங்க ஹிந்து வார்த்தை தானடா. குரு எங்கேருந்து வந்தான், குலம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த குருகுலம் என்பது எங்களுடைய ஹிந்துவினுடைய பண்பாட்டில் தானே குருகுலம் இருக்கிறது. ஆச்சாரியன் சீடன் என்கின்ற முறையில் வேதாபியாசம் எங்கு நடக்கிறதோ அங்குதானே குருகுலமே இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எனக்கு ஈரோட்டு குருகுலத்தில் படித்தேன், அந்த பாடங்கள் இன்னும் மறக்கவில்லை அப்படிங்கிறான். அப்ப ஈரோட்டில் இருந்து ஒரு குருகுலம் நடத்திட்டு இருந்தார, அவர் நடத்தின குருகுலத்தில் நீ படிச்சியா? இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேச்சரை சில பேர் மாத்தவே முடியாது, சாகர வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். அதை ஒண்ணு மாத்த முடியும் நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். இது துரியோதனன் சொன்னா அன்னைக்கு இந்த இடத்துல என்ன சொல்றா, அவனுக்கு அவனுடைய புத்தியே எஜமானன், டிஸ்கிரிமினேட்டிங் ஃபேக்கல்ட்டியை பகவான் கொடுத்துட்டான். அதனால எது நல்லது எது கெடுதல்ங்கிறத உயிர்த்துணரக்கூடிய தன்மையை எங்கிட்ட கொடுத்ததுனால என்னுடைய புத்தி எப்படி டிசைட் பண்ணுதோ அப்படித்தான் நான் செயல்படுவேன். அதனாலதான் சில பேருடைய புத்தி தவறாகவே டிசைட் பண்ணுது, தவறாகவே முடிவெடுக்கிறான், தவறாகவே நடந்து கொண்டு இருக்கிறான். அதனால புத்தி எப்படி கட்டளை எடுக்கிறதோ அப்படித்தான் ஒருவன் நடந்து கொள்வான். இதில் உம்முடைய யோசனை என்ன வேண்டி கிடக்கிறது? நீ என்னடா வந்து யோஜனை பண்றது? எனக்கு ஏதோ எனக்கு யோஜனை பண்ண தெரியாத மாதிரியோ நீ வந்து யோஜனை சொல்லிக் கொடுக்கிற மாதிரியும் சொல்ற, எனக்கு எல்லாம் தெரியும்டா, நான் பண்ணிடுறேன். நன்றி கட்ட விதுரா, இதுலதான் நல்ல பாரதியனுடைய வார்த்தைகள் அந்த ஆழத்தை பாருங்க, தாக்கத்தை பாருங்கள். இதெல்லாம் வெறுமன மகாபாரதத்தில் எழுதி இருக்கிறதுல, இதுல பாரதியனுடைய வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, பாரதி உணர்வுகளோட வார்த்தையை போட்டிருக்காங்க. அவன் சும்மா ஒரு மகாபாரதம் எழுதுற வியாசருக்கு கூட அந்த உணர்வு கிடையாது, ஏன்னா வியாசருக்கு அந்த உணர்வு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவனுக்கு அந்த அரசியல் தாக்கத்தினால, சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த கவிஞன் என்கின்ற காரணத்தினால, நாடு அடிமைப்பட்டு கிடந்த அந்த துயரத்துல அவன் வார்த்தைகள் எல்லாம் வெடிக்குது பாருங்க. நன்றி கட்ட விதுரா, சீரிதம் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினிக்கு நாசம் தேடுகின்ற விதுரா. இவன் துரியோதனன் பேசினான இந்த வார்த்தைகள் எல்லாம், அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய். எங்க நாங்க நன்னா இருக்கணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கியானே? எப்ப பார்த்தாலும் நாங்க எப்படி பண்றது தப்பு, அப்படி பண்றது தப்புன்னு சொல்லிக்கிட்டே தானே இருப்ப. மன்றில் உன்னை வைத்தான் எந்த மதிய என் உரைப்பேன். உன்னை போய் அமைச்சர்னு வச்சுட்டு இருக்கான் பாரு எங்க அப்பா, அவன் என்னடா சொல்றது? எங்க அப்பா இல்லைன்னா உன் பிரைம் மினிஸ்டர் போஸ்டே காலி பண்ணிடுவேன். நான் என்னைக்கு ஆட்சிக்கு வரேனோ அன்னைக்கு உன் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லயும் தூக்கி எறிஞ்சிருவேன். ஆனா அவன் வச்சு தொலைச்சிருக்கான். அவன ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும், வயிறு எங்களுக்கு வச்சிருக்க, ஆனா ஐவருக்கு நெஞ்சத்தை கொடுத்திருக்க. ஹிருதயத்துல யார் இருக்கா? பாண்டவர்கள் இருக்கிறார்கள். சோறு எங்க திங்குற? எங்க வீட்டுல திங்குற. தெய்வம் என்று உனக்கே விதுரா செய்து விட்டதேயோ, உனக்கு விதி அப்படிதான் அமைஞ்சிருக்கோ. மெய்வருப்பவன் போல பொதுவாம் வீதி உணர்ந்தவன் போல ஐவர் பக்கம் நின்றே எங்கள் அழிவு தேடுகின்றாய். ஏதோ நீ தான் உலகத்திலேயே லெஜிஸ்லேஷன் பண்றது கெட்டிக்கார மாதிரி, சட்ட விதிகள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியற மாதிரி நீ எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு, மன்னர் சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலர்களோடு முன்னர் நாங்கள் பணையும் வைத்தே முறையில் வெல்லுகின்றோம். இப்ப நீ எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லு, நீ என்ன சொல்லணும்னா, விதுரா ஏன் தடுக்கிற இங்க வந்து? இப்ப தடுக்கணுங்கிறான், இதுக்கு மேல நடக்க கூடாது, இது அப்படிங்கிறான், இந்த சூதாட்டம் நடக்க கூடாதுங்கிறான். ஏன் நடக்க கூடாது சொல்லு, நாங்க என்ன தப்பு பண்ணினோம்? நாங்க என்னடா முறைகட்ட தர்மம் பண்ணிட்டோம்? என்ன குற்றம் கண்டாய்? தர்மம் யார் குறைக்க வந்தாய்? யாருகிட்டடா தர்மத்தை பத்தி பேசுற? எனக்கு தெரியாதா? கண்ணம் வைக்கிறோமா இல்லை பல்லை காட்டி வைக்கிறோமா? நாங்க என்ன கண்ணை வச்சா பணத்தை எடுத்துட்டு இருக்கோம்? டேய், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கடா, அவன் இவ்வளவு தாயத்துல இவ்வளவு போடுங்கிறான். எங்க சகுனி உடனே போடுறான, போட்ட உடனே அது விழுந்துருச்சுன்னா அந்த காய் வெட்டப்படுகிறது. அப்படி காய் வெட்டப்பட்டது என்று சொன்னால் அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அப்ப வெட்டப்பட்ட காய்க்கு என்ன பணையமோ அந்த பனை பொருளை நாங்க எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கிற போது நீ என்னமோ பெருசா இங்க வந்து எங்களுக்கு நீதி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. நாங்க என்ன ஏமாத்திய பணத்தை வாங்கிட்டு இருக்கோம், பறிச்சுட்டு இருக்கோம். அவங்ககிட்ட பொய்யுரைத்து வாழ்வார், இதழில் புகழுரைத்து வாழ்வார், வைய மீதியில் உள்ளார், அவர் தம் வழியில் வந்ததுண்டோ. உண்மையிலேயே நாங்க யாருடைய வழியிலையும் ஒண்ணு வரலடா. செய்யுனாத செய்வார் தம்மை சீரிருத்த நாடி, ஐயனி எழுந்தால் அறிஞர் அவலமைதிதாரோ. இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் நீ தப்பான விஷயங்கள் எல்லாம் அட்மின் பண்ற. இப்பதான் ஒரு வார்த்தை சொன்னான், அன்பில்லாத பெண்ணுக்கு இதமே ஆயிரங்கள் செய்தும் முன்பின் எண்ணுவாளோ தருணம் மூண்ட போது கழிவாள். இந்த பல பேர் என்ன பண்ணிருப்பான், சில பெண்கள் தங்கிட்ட ரொம்ப அன்பா இருக்க ஆசையா இருக்காங்கிறதுக்காக பொண்டாட்டி விட்டுட்டு அவள்கிட்ட உறவு வச்சுட்டு இருப்பான். அவளுக்கு நிறைய பட்டுப்புடவை வாங்கி கொடுப்பான், வீடு வச்சிருப்பான், வாங்கி வச்சிருப்பான், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா வேடிக்கை என்னன்னா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு வேற எவனாவது கிடைச்சிட்டான்னா இவன்கிட்ட காட்டின் அன்பெல்லாம் போலிங்கிறது ப்ரூவ் பண்ற மாதிரி இவனை விட்டுட்டு போயிடுவார். முன்பின் எண்ணுவாளோ தருணம் மூண்ட போது கழிவாள். வன்புரைத்தல் வேண்டா, எங்கள் வலிபுறுத்தல் வேண்டா. ரொம்ப பேசிட்டு இருக்காத, நாங்க அடிச்சோம்னா நீ தாங்க மாட்ட, ஜாகிரத. இன்பம் எங்கன்னு உண்டோ அங்கு ஏகிடு, உனக்கு எங்க சௌரியமா இருக்கோ அங்க போடா.
நியாயமான அட்வைஸ். இப்ப விதுரன் அதான் முடிவு பண்ணுவான். விதுரன் இங்க இருந்துகிட்டு அட்வைஸ் பண்றதுக்கு இவனுக்கு என்னது? இவனும் கேட்க மாட்டான், ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான், ஒண்ணும் கேட்கல, இதுவரைக்கும் எந்த பாயிண்டையுமே கேட்கல. இவன் என்ன பண்ணிருக்கணும் முன்னாடியே? பேசாம விடுறேன், அண்ணா என்ன விட்டுரும், நான் இங்க இல்ல. எப்படியுமே ரெண்டு நம்ம குடும்பம் தான், இந்த குடும்பத்துல இருந்தானே அந்த குடும்பத்துல இருந்தானே, ரெண்டு நம்ம குடும்பம் தான். அதனால இனிமே உங்க குடும்பத்தோட இருக்கிறதுக்கு பதிலா நான் பேசாம பாண்டவர்கள் பக்கம் போறேன். 23 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் எப்ப இந்திரபிரஸ்தத்துக்கு போய் ராஜ்யத்தை அமைச்சானோ அப்பவே இவனும் போயிருக்க வேண்டிதானே, அங்க ஏன் போகவில்லை? ஆகவே தான் இவன் சரியான கேள்வி கேட்கிறான் இவன். ஆகவே விதுரன் என்ன சொன்னான் தெரியுமா? டேய், நான் உன் நன்மைக்கா சொல்றேன்டா, உங்க மேல எனக்கு வெறுப்பு கிடையாது, உங்க மேல இருக்கிற ஆசையினாலதான் நான் சொல்றேன். நலங்கூறி இடித்துரைப்பார் மொழிகள் கேளாத நரபதியே. அவன் திருதராஷ்டிரனே அட்ரஸ் பண்ணான், எவன் இடிச்சு சொல்லுவான், தன்னுடைய நண்பனா இருக்கிறவன், தன்னுடைய நலத்துல விருப்பம் இருக்கிறவன், உறவுகாரன், அவன் தான்டா இடிச்சு சொல்லுவான். நீ அவைக்களத்தை அமைச்சராக பலங்கொண்ட மன்னரோடு பார்ப்பார் தம்மை வைத்திருத்தல் சிறிதேனும் தகாது கண்டாய். உனக்கெல்லாம் நல்ல பிராமணன்லாம் இங்க வந்து மினிஸ்டரா இருக்க முடியாதுரா, உனக்கு நல்லது சொல்றவன் அமைச்சனா இருக்க முடியாது. நீ எப்படிப்பட்டவன தெரியுமா வச்சிருக்கலாம்? சிலங்கை பொற்கச்சணிந்த வேஷை மாதர் பிராஸ்டியூட் தானே நீ அமைச்சனா வச்சுக்கணும், ஒரு ராஜ்யத்துக்கு அதான் லாய்க்கு. அதனால பிராஸ்டியூட்ஸ் எவ்வளவு கொண்டு வச்சுக்க, வேசைகளை கொண்டு வச்சுக்க. சிறுமைக்கு தலை கொடுத்த தொண்டர் மற்றும் குலங்கட்ட புலை நீச்சர் முடவர் பித்தர் கோமகனே நினைக்குரிய அமைச்சர் இவர்களெல்லாம் அமைச்சரா வச்சுட்டு தான் நீ பண்ணணும், இதெல்லாம் உனக்கு லாய்க்கு இல்லைன்றான். நீ வந்து துரியோதனன் அட்ரஸ் பண்ணா, நீ விரும்புகிறவர்கள் பேசி என்ன விரும்புகிறாயோ அதை பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய், ஆனால் மனதிற்கு பிடிப்பதையே பேசக்கூடியவர்கள் யாரும் உன் நலனில் அக்கறை கொண்டவர்கள் அல்ல. புரிஞ்சுக்க, மனதிற்கு பிடிக்காததாக இருந்தாலும் கூட நன்மையை பேசுகிறவன் கிடைப்பது அரிது. அப்படிப்பட்ட நன்மையை பேசுகிறவனாக நான் இங்கு நின்று கொண்டு இருக்கிறேன், அதை மறந்துடாத. இடித்து சொல்லி நன்மையை எடுத்து கூறுவது என் கடமை. என்னை எதுக்கடா மினிஸ்டரா வச்சிருக்கீங்க? இவன் என்ன மினிஸ்டர்கள் ஆடுறானா, அந்த மினிஸ்டருடைய ஆட்டத்துக்கு என்ன ஒருபடி மேலேயே போய் அரசியல்வாதியோட வருஷம் பிகேவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த இந்த சுத்தி வர இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் அவன் எல்லாரும் எதிர்த்துட்டான். இந்த நாட்டில் இருக்கிற ஜியாலஜிஸ்ட் எதிர்த்துட்டான். எந்த கமிட்டியும் எந்த ரிப்போர்ட்டுமே இது நல்லதுன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கிற போது யாரோ ஒருத்தன் யாருடைய நன்மைக்காகவோ ஒரு ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் செலவில் மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு பண்றான். அதை தடுக்க வேண்டிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவன் என்ன பண்றான்னு கேட்டா, இவனுக்கு ஜாலரா போடலாம். நீ செய்வதையும் மீறி உனக்கும் உன் சகோதரர்களுக்கும் நன்மை உண்டான உன் புகழுக்கு நன்மைக்கா சொன்னேன்டா. அதை மீறி, நான் சொல்றதை மீறி நீ கேட்க மாட்ட. அப்படி கேட்காம இருந்தும் கூட நீ நன்னா இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதை விட சந்தோஷப்பட போறது நான் தான் தாங்க. நீ கெட்டு போகணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டே இல்ல, உண்மையிலேயே நீ நன்னா இருக்கணும்னு நினைச்சிருந்தாண்டா இதெல்லாம் சொல்றேன். சரி, நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்க மாட்ட. அப்படி கேட்காம இருந்தாலும் கூட நீ ஒரு கால் நல்லவன், அதனால நல்லது நடந்துருத்து உனக்கு அப்படின்னா அதுல சந்தோஷப்படுறவனு நான் தான். உடனே சூதாட்டம் தொடர்கிறது. இந்த ரெண்டு பேரும் இடையில கொஞ்சம் பேசின நேரத்தில் கொஞ்சம் நின்றுத்துட்டானுங்க ஆட்டல. அதுக்கப்புறம் எல்லாரும் காய் உருட்டலானார் சூது களி தொடங்கலானார் மாயமுள்ள சகுனி பின்னும் வார்த்தை சொல்லுகின்றான் நீ அழித்ததெல்லாம் பின்னும் நின்னிடத்து மேலும் ஓய்வடைந்திடாதே தர்மா ஊக்கம் எய்துக என்றான். சச்சி, நீ என்னெல்லாம் தோத்துருக்கே அதெல்லாம் உனக்கு வரப்போதுரா, ஒன்னும் சோர்ந்து போயிடாத, சான்சஸ் ஆர் பிரைட், நீ பேசாம பண்ணு அப்படின்னா. இவன் என்ன ஒவ்வொன்றும் விட்டுனே வந்தான். இந்த அவன் எதுவுமே வைக்கிறதுக்கு நாட்டை வச்சு இழக்க போறான். அப்படி நாட்டை வச்சு இழக்கிற போது இந்த ஆத்திரம் எந்த அளவுக்கு பாரதிக்கு வருகிறது பாருங்கள். கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு வைத்தல் போலும், கோவில் அர்ச்சகனே கொண்டு போய் சிலையை வித்துட்டான்னா எவ்வளவு அநியாயம்டா, அயோக்கியத்தனண்டா. அப்படி சில கோவில்களை நடக்கிறத நீங்க பார்க்கத்தான் பாக்குறீங்க. பூஜா